ஹாய், இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருக்க ஹாலாண்ட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு மெயின் ரோடு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு ஹாலாண்ட் ரோடு ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு ஃபேமஸ் ஷாப்பிங் சென்டர். இந்த இடத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா ஷாப்பிங் மார்க்கெட்ஸும் இங்கே இருக்கும். ஐ மீன் ஷாப்பிங் மார்க்கெட்ஸ்னால் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் தவிர்த்து நிறைய கடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இது வந்துட்டு ரஃபேல்ஸ் ஹாஸ்பிட்டல், ரஃபேல்ஸ் மெடிக்கல், ரஃபேல்ஸ் டென்டல், ரஃபேல்ஸ் ஹெல்த் ஸ்க்ரீனர், ரஃபேல்ஸ் உமன்ஸ் சென்டர், ரஃபேல்ஸ் ஜூனியர், ரஃபேல்ஸ் ஸ்கின் எஸ்தெட்டிக்ஸ், ரஃபேல் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது ரஃபேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் நிறுவனம் சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வர நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. $5,51,000 ஆர் லாஸ்ட் டூ ஸ்கேம்ஸ் எவ்ரிடே. அதாவது எல்லா நாளுமே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $500,000 வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏமாத்துறாங்க சிங்கப்பூரில். அதனால் வந்துட்டு சிங்கப்பூர் போலீஸ் வந்துட்டு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாங்க. ஹாலாண்ட் வில்லேஜ் ஷாப் தெஃப்ட் 4 அரெஸ்டட் சின்ஸ் ஜான்வரி 2022. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜனவரி 2022லேருந்து. ஸோ எல்லா பேருமே வந்துட்டு பாதுகாப்பாக இருக்க சொல்கிறாங்க. தகவல் அளிக்க அழையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரும் போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஹாலாண்ட் ஷாப்பிங் சென்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஏரியாவே ரொம்ப க்ளீனாக இருக்குது. மணி இப்போ கரெக்டாக வந்துட்டு ஒரு மதியானம் ஒரு 2:00 ஆகுது. மழை வர மாதிரி தான் இருக்குது, பட் மேகமூட்டமாக தான் இருக்குது, மழை இன்னும் வரல. இது வந்துட்டு தம்பி மேகசின் ஸ்டோர், மணி சேஞ்சர். பரவாயில்லையே, நிறைய தமிழ் கடைகள் இருக்குது ஹாலாண்ட் வில்லேஜ்லேயே. அந்த வியூவே பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வரதாக இருந்தால் கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஏன்னா மேகமூட்டமாக இருக்குது. இது வந்துட்டு டாக்ஸி வந்துட்டு விடுற ஏரியா. டாக்ஸி எந்த இடத்துல விடணும் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத கொண்டு அங்கே தெளிவாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே பெருசாக இருக்குது இந்த ஹாலாண்ட் ஷாப்பிங் சென்டர். இது வந்துட்டு கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இது. ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட் பிராண்ட் இது. வாட்சன்ஸ் அப்படின்றது ஒரு மெடிக்கல் பிராண்ட் இது. இந்த மாதிரி பிராண்ட்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஷாப்பிங் சென்டருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி மால்க்கு கீழே வந்துட்டு கார்ஸ்லாம் வைப்பாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வைக்கிறாங்க. ஹாலாண்ட் ரோடு ஷாப்பிங் சென்டர், இந்த கடைக்கு வந்துட்டு பேரே அதுதான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு கடைக்கு தான் போக போகிறோம். என்ன கடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ஸ்டோரேஜ்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு கோல்டு ஸ்டோரேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் சிங்கப்பூரில் கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்றது. உள்ளே நீங்கள் A to Z உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃபுட் ரிகார்டிங் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாமே கிடைக்கும். அதான் A to Z சொல்லுவாங்க. இது வந்துட்டு டாக்ஸி ஸ்டாண்ட் பார்த்தீங்களா, தோர் அப்படின்னு. தோர் படம் அப்போ ரிலீஸாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு தோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓஷன் குட்னஸ், கோல்டு ஸ்டோரேஜ்லாம் எல்லாமே இருக்குது. மீட்லாம் இருக்குது, மீட்டை பொறுத்த வரைக்கும் சிக்கன், மட்டன், சீ ஃபுட் எல்லாமே இருக்கும் இங்கே இந்த கோல்டு ஸ்டோரேஜ்குள்ளே. ஸோ கடைக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். முக்கியமாக வந்துட்டு ஓப்பன் 24 hours, ஆல் டே எவ்ரி டே எனி டைம், 24 மணி நேரம் இந்த கடை ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு நைட்டு டின்னர் கிடைக்கல அப்படின்னா ஏரியா பக்கத்தில் கோல்டு ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 24 மணி நேரம் ஓப்பன் பண்ணுறதுனால டக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபுட்டை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம், இல்லை வேறு எதனா ஐட்டம் வாங்கினா கூட இங்கே வந்து வாங்கிடலாம். ஸோ சிங்கப்பூர் மக்களுக்கு வந்துட்டு மெக்டானல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கடை 24 hours இருக்குன்னா இந்த கோல்டு ஸ்டோரேஜ் தான். இதுக்கப்புறமும் ஒரு 24 hours கடை இருக்குது, அதுக்கு பேர் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடைக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரூட் செக்ஷனில் தான் இருக்கோம். நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்துட்டு எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு $12 வருது, $12 சிங்கப்பூர் டாலர். $1 வந்துட்டு கன்வர்ஷன் ரேட்டுக்கு வரும்போது நம்ம கைக்கு ஒரு 54 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. 57 ரூபா, பட் நம்ம கன்வர்ஷன் ரேட்டில் 54 ரூபா தான் நம்ம கைக்கு கொடுப்பாங்க. இப்போ பாருங்களேன், இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ். இது நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கவரில் போட்டு நீங்களே அதை மெஷர் பண்ணிக்கலாம். யாருமே உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாருமே கிடையாது, செல்ஃப் சர்வீஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்குது, பெரிய ஸ்பூன் மாதிரி இருக்குது. அதில் எடுத்து நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் கவர் இருக்கும், அதில் போட்டு நீங்களே வெயிட் மெஷர் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்காங்க.
இதை இதெல்லாம் இது மாதிரி கவர் ஹெல்பிங் மேக்ஸ் பெட்டர் சாய்ஸஸ் இந்த மாதிரி கவர்க்குள்ளே போட்டு வெயிட் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் போயிட்டு கவுண்டரில் போயிட்டு நீங்கள் பில் பே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த ஊரில் சாக்லேட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லா வகையான நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்பவே பெருசு இந்த கடை, நியாயத்துக்கு பெருசாக இருக்குது. நிறைய வகையான மீட் இருக்குது. மீட்லேயே வந்துட்டு என்ன என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பார்ட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு அனிமல் எடுத்துட்டிங்கன்னா அந்த அனிமல்ஸில் வந்துட்டு என்னென்ன பார்ட்டு வேணுமோ அந்த பார்ட்டு முதல் கொண்டு வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு இங்கே பக்காவாக வச்சுருக்காங்க. அது என்ன அனிமலாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் தண்ணி பாட்டில் விதவிதமான பாட்டில் இருக்குது. நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ஒரு 4 தண்ணி பாட்டில் இருக்கும். இங்கே ஒரு ஒரு தண்ணி பாட்டிலுமே வந்துட்டு விதவிதமான பிராண்டில் இருக்குது. அது என்னென்ன பிராண்டு நீங்களே பாருங்கள். இது வந்துட்டு ஸ்டார் வாட்டர், எஸ் பெலிகிரின், எல்லாமே மினரல் வாட்டர் தான், நார்மல் தண்ணி பாட்டில் தான். பட் அதுவே பார்த்திங்கன்னா $11 கிட்டே வருது. நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு பாட்டில் எவ்வளோனா ஒரு மேக்ஸிமம் $30 $40 வருமா? இங்கே $11 ஒரு இது $50 வச்சா கூட ₹500 மேலே போய்கிட்டு இருக்குது. எல்லாமே ஃபிஜி வாட்டர் பாட்டில், இது ஒரு வகையான வாட்டர் பாட்டில், எல்லாமே தண்ணி தாங்க. இங்கே பாருங்க, ஃபிஜி தான் ரொம்ப காஸ்ட்லி, $25. அது வந்துட்டு ஒரு பேக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பேக்காகவே $25 நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது காஸ்ட்லி தான். ஒரு பேக்காக வாங்கினா கூட அவ்வளோ காசு போட்டு எதுக்கு வாங்கணும்? இதெல்லாமே வந்துட்டு குட்டி பாட்டில், அதனால் வந்துட்டு இவ்வளோ பிஹெச் பேலன்ஸர் யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஸ்பெஷல் ஆஃபரில் $3 தராங்க. பட் எனிவேஸ் ஸ்மார்ட் வாட்டர், இது இந்தியாவில் வந்துட்டு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, முக்கியமாக தியேட்டர்ஸில் ஏர்போர்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்மார்ட் வாட்டர் வந்துட்டு எல்லா பேருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட். இது வந்துட்டு $2, $1 வந்துட்டு ₹60 அப்படின்னு ₹120 அந்த மாதிரி வருது. பெரியர், இது ஒரு வகையான பாட்டில். இதெல்லாமே நார்மல் வாட்டர் தான், பட் எல்லாமே நிறைய பிராண்ட்ஸ், அவ்வளோ பிராண்ட் இருக்குங்க. சில டைம் வந்துட்டு நீங்கள் ஈவியன், இது வந்துட்டு யூரோப்பியன் வாட்டர். இது ஆக்சுவலாக வந்துட்டு யூரோப்பில் நிறைய பேர் அந்த ஈவியன் வாட்டர் குடிப்பாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பிராண்ட் எனக்கு தெரிஞ்சு. பட் எதுக்கு காஸ்ட்லியஸ்ட் பிராண்ட்லாம் டாப்பில் தான் வைப்பாங்க, அதை வச்சுருக்காங்க. சிலதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லாம் கீழே வச்சுருவாங்க, நல்லா காஸ்ட்லியான ப்ரைஸ் தான் சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா தெரிகிற மாதிரி மேலே வைப்பாங்க. அடுத்து வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் வாட்டர் பாட்டில், இதெல்லாமே வந்துட்டு $1 இருக்குது. பட் ஓகே, இதெல்லாமே $1 அப்படின்னா ரீசனபிள் ரேட்டு தான். என்ன வெளியில் போனாலும் அதே ரேட்டு தான். இது என்ன பிராண்டுனே தெரியல, பட் இருந்தாலுமே வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் வாட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தண்ணியில் வந்துட்டு நீங்கள் என்ன தண்ணி வேணுமோ என்ன பிராண்டு வேணுமோ செலக்ட் பண்ணி குடிக்கிற அளவுக்கு இவ்வளோ தண்ணி பாட்டில் இருக்குது இங்கே. $0.65 அந்த ஆக்சிஜனேட்டட் வாட்டர் தான் இருக்கிறதுலே கம்மி, $0.65 அப்படின்னு போட்டுருக்காங்க. இவர் என்ன டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வைக்கிறாங்க டிஸ்டில்டு வாட்டர், இது காஸ்ட்லியாக இருக்குது, $2.50 வருது டிஸ்டில்டு வாட்டர். நம்ம ஊரில் வந்துட்டு அக்வாஃபினா அதுக்கப்புறம் பிஸ்லரி இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் வச்சுக்கிறதே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்துட்டு இவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது. தசானி, இதை கேள்விப்பட்ட பிராண்ட் மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஐஸ் மவுண்டெயின், இது ரொம்ப ஃபேமஸான பிராண்டுங்க. ஐஸ் மவுண்டெயின் நிறைய பேர் இதை வாங்குவாங்க. $1.50 இது வந்துட்டு மீடியமான ரேட் இது ஆக்சுவலாக, ஐஸ் மவுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு $0.75 இருக்கிறதுலே இதுதான் கம்மி அந்த தசானின்னு சொல்லிட்டு பாருங்கள். டிஸ்டில்டு வாட்டர் வந்துட்டு 5 லிட்டர் வாங்கினா கம்மி $2 தான். ஈவியன் மினரல் வாட்டர் $2 for $5, ஈவியன் தான் காஸ்ட்லி, ஏன்னா $2 வாங்கினாலும் $5 நீங்கள் கட்டணும். ஈவியன் 750 ml வந்துட்டு $3.85 அந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஈவியன் வாட்டர் பாட்டில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் 2-3 வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அது ஐஸ் மவுண்டெயின். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பார்க்லிங் வாட்டர்லாம் இருக்கும் இங்கே. ஸ்பார்க்லிங் வாட்டர்னால் இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரைட் அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரைட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அப்படியே பபுள்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்பார்க்லிங் வாட்டரும் வந்துட்டு நார்மல் தண்ணி தான், பட் நல்லா ஸ்பார்க்கிள் ஆகும், பபுள்ஸ்லாம் நல்லா நிறையவே வரும்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தோம். ஸ்பார்க்லிங் வாட்டர்லேருந்து நார்மல் வாட்டர் பாட்டில், பிஹெச், இது பேலன்ஸர், டிஸ்டில் வாட்டர் நிறைய பார்த்தோம். இப்போ இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்குது. நான் காமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்கஹால்ஸ் இன் சிங்கப்பூர் இன் சூப்பர் மார்க்கெட்ஸ், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.